ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ப்ரெக்னன்ட் விமன்ஸ் வந்து பலாப்பழம் வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, யாரெல்லாம் சாப்பிடணும், இந்த தைராய்டு ப்ரெஷரு சுகர் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கிடணும், யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும், எந்த மாதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் பலாப்பழம் எடுத்துக்கிறதுனால குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரெக்னன்ட் விமன்ஸ் வந்து பலாப்பழம் சாப்பிட்றதுனால நிறைய மிஸ்கரேஜ் ஆகும், அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்து உருவாகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீட்லேயும் இதுக்கு முன்னாடி நம்மளோட பெரியவங்களும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது இதெல்லாம் சாப்பிட்டா அதிகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு எந்த ப்ரூஃப்மே பண்ணலைங்க. ஸோ ப்ரெக்னன்ட் விமன்ஸ் வந்து சாப்பிடலாம், ஆனால் எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும் அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ப்ரெக்னன்ட் விமன்ஸ் வந்து எல்லா மாதத்துலேயுமே வந்து பலாப்பழம் வந்து எடுத்துக்கலாம், அதுவும் கடைசி 3 மாதம் எடுத்துக்கும்போது இன்னுமே ரொம்பவே நன்மைகள் கிடைக்கும். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா அதிகமான பெண்களுக்கு வந்து நிறைய இந்த வயிற்று புண் அந்த மாதிரி நிறைய உருவாகும், இதனால் நிறைய பேருக்கு அல்சர் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிடவே முடியாது. என்ன காரணம்னா அவங்க வயிற்றில் வந்து அதிகமான புண் இருக்கும். இப்போ ப்ரெக்னன்சி மன்ஸ் வந்து இந்த பலாப்பழம் எடுத்துக்கிறதுனால அந்த வயிற்று புண் வந்து ஈஸியாக ஆறிடும், அதுவும் அளவாக எடுத்துக்கிடணும். அதுக்காக ஒரு நாளைக்கு 1/2 பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது, கம்மியான அளவு நம்ம எடுத்துக்கும்போது இன்னுமே ரொம்பவே நன்மைகள் கிடைக்கும். இப்போ அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்குன்னு நம்ம பார்த்தோன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, இதனால் நிறைய ப்ராப்ளங்களை வந்து உருவாக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருந்ததுன்னா லாஸ்ட் நேரத்தில் சி செக்ஷன் கொண்டு போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஸோ பலாப்பழம் எடுத்துக்கிறதுனால இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து இல்லாமல் கரெக்டாக ரத்த அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு ப்ரெக்னன்ட் விமன்ஸுக்கு வந்து நார்மலாகவே தேவைப்படுற நார்ச்சத்தை விட 25% வந்து அதிகமாக தாங்க தேவைப்படும். அதுவும் பலாப்பழம் நம்ம எடுத்துக்கும்போது ஒரு நாளைக்கு தேவைப்படுற 25%ல 10% வந்து நார்ச்சத்தை வந்து பலாப்பழம் வந்து கொடுக்குது. நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ப்ரெக்னன்ட் விமன்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்ன இதுனா நிறைய மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணலான்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு பலாப்பழ சீசன் தான், ஸோ நீங்கள் அளவாக நீங்கள் பலாப்பழம் எடுத்துக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. அதுவும் கடைசி 3 மாதத்தில் வந்து ரொம்ப நம்ம முக்கி ரொம்ப இதுவாக பண்ணி நம்ம பாத்ரூம் வந்து போகவே கூடாதுங்க. அதுவும் ப்ரெக்னன்ட் விமன்ஸ் வந்து முதல் 3 மாதத்துலேருந்தே நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. என்ன காரணம்னா நம்ம அதிகமாக முக்கும்போது அதிகமான வலிகள் வந்து அங்கங்கே நம்மளுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்ட் விமன்ஸ் நார்மலாகவே வந்து ரொம்ப முக்கி அந்த மாதிரி பாத்ரூம் போகவே கூடாது. நீங்கள் பலாப்பழம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வரவே வராது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையோட வலிமையை வந்து நல்லா வளப்படுத்துது, இதனால் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமாகுது, இதனால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் வந்து ஃபோலேட்டுங்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இது வந்து நம்ம பாடியில் ஹீமோக்ளோபினை வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். என்ன காரணம்னா இப்போ 7வது மாதத்தில் இருந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக நிறைய பெண்களுக்கு இரத்த சோகை நோய் வந்து உருவாகும், அதை வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கு இரத்தத்தோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற ஃபோலேட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெக்னீசியம் வந்து கரெக்டான அளவு இருக்கிறதுனால நம்ம பாடியில் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எலும்போட வளர்ச்சியை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே முக்கியமாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி விமன்ஸ் வந்து பலாப்பழம் எடுத்துக்கிறதுனால இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால குழந்தையோட கண்ணோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பற்கள் வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பலாப்பழம் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா எந்த மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஹை சுகர் இருக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ஆனால் இதில் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரெக்னன்சி விமன்ஸ் வந்து மேபி உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இந்த பலாப்பழம் வந்து எடுத்துக்க வேண்டாம். தைராய்டு இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிடணும். இது மட்டும் கிடையாது, மாம்பழமும் சரி ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு நாளைக்கு 2-3 சொலை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது, அதிக அளவு எடுத்துக்காதீங்க. இப்போ அதிக அளவு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு உருவாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம்.
நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த மாதிரியான பழங்களே அவங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான பழங்களும் ஒரு சில பழங்களும் பிடிக்காது, ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு இதை சாப்பிட்டாலே அலர்ஜி மாதிரி ஏற்படும், அவங்களும் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்ட அளவு இல்லாமல் ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளமும் உருவாகும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் இருக்கிறவங்களை எதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, இயற்கையாகவே இதில் அதிகமான சுகர் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம ப்ரெக்னன்சி மென்ஸ் வந்து சுகர் இருக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிடும்லாம் பயப்படுறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதிக அளவு சாப்பிட்டா கூட மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு ஆராய்ச்சியே பண்ணி பார்த்துருக்காங்க, அதிக அளவு சாப்பிட்டும் மிஸ்கரேஜ் வந்து ஆகலைன்னு சொல்லிட்டு, அதிக அளவு சாப்பிட்டு யாருக்காவது மிஸ்கரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் ப்ரூவ் பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, இப்போ தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா, அவங்களும் கூட தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளோட குழந்தை தான் நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஸோ என்ன சாப்பிட்டாலும் நம்ம டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.